செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தி மேஜிக் ஃபார்முலா, அதுவே இந்த மார்க் இருக்கிற வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஷேக் த மிக்சர் இமீடியட்லி. ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் நமக்கு தயாராகிடும் போல இருக்குது. இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாஸ்க், ஒரு ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் இருப்பாங்கன்னு கணக்கு போட்டு நாலு மாஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு முன்னாலே மாஸ்க் நம்மலாம் கடையில் வாங்கியிருக்கோம், அதுவும் தான் இருக்குது. ஒரு லைஃப் பாய் நேம் சோப்பு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இதெல்லாம் அவங்கவுங்க சங்கத்துலேருந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாங்க போல இருக்கு. எங்கள் சங்கத்தில் வந்து எங்கள் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரி கவரில் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே, கொடுத்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 144 தடை உத்தரவப்ப அவங்கவுங்க நல்லது பண்ணுறாங்க, அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லது பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கியிருப்போம் நம்ம, வேஸ்ட்டாக போயிருக்கோம். எல்லாமே எடுத்து பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் ஸ்கூல் படிப்பு, டியூஷனு, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நிறையா ஓடிக்கிட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததோட சரி, எடுத்து கூட பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்கவுங்க செல்ஃபை க்ளீன் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பாருங்கள். அமுதே அமுதே ஓடிவா, என் அன்பு பாப்பா ஓடிவா, குமுத வாயால் சிரித்து வா, என் குறைகள் போக்க ஓடிவா, அசைந்து அசைந்து நடந்து வா, என் ஆடி தேரே மகிழ்ந்து வா, மழலை பேச்சையை உதித்து வா, என் மடியில் அமர்ந்து மகிழவா அப்படின்னு அந்த கை தட்டி அந்த குழந்தைங்க பாரு, கப்பல் பாரு, கப்பல் பாரு, கப்பல் போகுது கடலின் மீது. இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு புக்ஸு வாய்ப்பாடு எல்லாமே ஒரே அளவில் உள்ளது எல்லாமே பைண்டிங் பண்ணி எப்பயோ வச்சது. அப்போ வந்து இது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த டயத்தை பயன்படுத்திக்கலாம். நம்மளுமே வீடு க்ளீன் பண்ணுறது இது மாதிரி செய்கிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ரொம்ப போர் அடிக்குதுன்னு ரொம்ப இருக்க தேவையில்லை. வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறது, குழந்தைங்களை பராமரிக்கிறது, நம்மளை நாம் பராமரிச்சுக்கிறது, சின்ன சின்ன யோகா செய்கிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, பசிக்கிற நேரம்லாம் சாப்பிடாமல் சின்ன சின்ன தியானம், நிறைய இன்னும் புக்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே காமிக்கல, இந்த 3 புக்ஸ் மட்டும்தான் இப்போ வெளியில் எடுத்திருக்கேன், அது மட்டும் தான் காமித்தேன். ஒரு லைப்ரரி அட்டென்ஷன் பண்ணுறது, ஒரு துணி கிளாத்தெல்லாம் மடித்து வைக்கிறது, கர்ச்சிஃப்லாம் ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.